Hi students, in this video we are going to see about the factors affecting the rate of the reaction. The rate of the reaction affect பண்ணுறது ஒரு அஞ்சு ஃபேக்டர் சொல்கிறோம். இதெல்லாம் அப்படின்னா நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட், டெம்பரேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன், ப்ரெசன்ஸ் ஆஃப் அ கேட்டலிஸ்ட். ஃபஸ்ட்டு நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட் பார்ப்போம். இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னாலே பாண்ட் பிரேக்கிங்கும் பாண்ட் மேக்கிங்கும் இருக்கும். அப்படி தானே, இருக்கிற பாண்ட் வந்து பிரேக் ஆகும், புதுசாக நியூ பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது ஒரு எனர்ஜி வந்து அதுக்கு தேவைப்படும். அப்படி தானே, அந்த எனர்ஜி வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக தான் என்ன செய்யும் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வால்யூமெட்ரிக் அனாலிசிஸில் நம்ம 12th ஸ்டாண்டர்டில் செய்ய போகிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. இல்லை ரெடாக்ஸ் ரியாக்ஷன் பிட்வீன் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் அண்ட் KMnO4, இந்த ரியாக்ஷனையும் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் பிட்வீன் ஆக்சாலிக் அசிட் அண்ட் KMnO4ஐயும் பார்ப்போம். இல்லை KMnO4 தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டில் Fe2+ அயானா, அது Fe3+ அயானா ஆக்சிடைஸ் பண்ணும். அதை விட KMnO4 வந்து ஆக்சாலிக் ஆசிடை ஆக்சிடைஸ் பண்ணுற அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும். சரி, அந்த ஸ்லோவாக இருக்குது அப்படின்னால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இதோட டெம்பரேச்சரை என்ன செய்கிறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். சரியா, டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது, அது ஒரு 60 டிகிரிஸ்க்கு நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். சரியா, அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டேட். ஃபிசிக்கல் ஸ்டேட்டும் என்ன செய்யுது, ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஸ் ஃபேஸில் நடக்கிற ரியாக்ஷன் வந்து மற்ற லிக்விடோ சாலிட் ஃபேஸ்லேயோ நடக்கிற ரியாக்ஷன் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோன்னா சோடியம் மெட்டல் இருக்குது, அது வந்து அயோடின் வேப்பர் கூட ரியாக்ட் பண்ணுது. அப்படி ரியாக்ட் பண்ண ரியாக்ஷனில் வந்து ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே இது சாலிட் சோடியமும் சாலிட் அயோடினும் ரியாக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் என்ன செய்யும், ரியாக்ட் பண்ணும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம இன்ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் நம்ம பண்ணணும் அப்படின்னா சால்ட் அனாலிசிஸ். 11th படிக்கும்போது சால்ட் அனாலிசிஸில் லெட் நைட்ரேட்னு ஒரு சால்ட் கொடுப்போம், ஞாபகம் இருக்கா? அந்த லெட் நைட்ரேட்டில் லெட்டுக்கு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் என்னது, அந்த சால்ட் சொல்யூஷன், அதை ஒரிஜினல் சொல்யூஷன் சொல்லுவோம், அது கலர்லெஸ்ஸாக இருக்கும். அந்த ஒரிஜினல் சொல்யூஷன் ப்ளஸ் பொட்டாசியம் அயோடைடு சொல்யூஷன், பொட்டாசியம் அயோடைடும் கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோன்னே என்ன கிடைக்கும், செஞ்சு காட்டும்போது ஆன்னு சொல்வீங்க, நல்ல எல்லோ கலரில் அப்படி பளிச்சுன்னு ஒரு ப்ரெசிபிடேட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த இந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது. இது ரெண்டையும் சொல்யூஷன் ஃபார்மில் லிக்விட் ஃபார்மில் எடுத்து செய்யும்போது ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே ரியாக்ஷனை நம்ம சாலிட் லெட் நைட்ரேட்டையும் சாலிட் பொட்டாசியம் அயோடைடையும் வச்சு செஞ்சோன்னா எல்லோ கலரேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். செஞ்சோம்லாம் இது எல்லோ கலர் டக்குன்னு வந்தது பார்த்திங்களா, அந்த ட்ராப், ஒரு ட்ராப் விட்டோடனே எல்லோ கலர் அழகாக வந்துடும். என்ன இது வந்து என்னது, நேச்சர் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். அடுத்தது கான்சன்ட்ரேஷன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்போன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, கொலிஷன் தியரியை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். அந்த கொலிஷன் தியரி என்ன சொல்லுது, ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் பிட்வீன் த ரியாக்டிங் மாலிகுல்ஸ். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஹையராக இருக்கும்போது அந்த நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு 3 கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிடுறோம், ABCன்னு சொல்லி அதை நேம் பண்ணிக்கிடுவோம். ஒவ்வொரு ஃப்ளாஸ்க்லேயும் 50 ml வால்யூம் என்ன செய்யப்படுறோம், எடுக்க போகிறோம். என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா சோடியம் தயோசல்ஃபேட்டும் டிஸ்டில் வாட்டரும். இப்போ ஏல வந்து 10 ml சோடியம் தயோசல்ஃபேட் 0.1 நார்மல் எடுத்தோன்னா வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணணும், 40 ml ஆட் பண்ணணும். அப்புறம் பியில் 20 ml சோடியம் தயோசல்ஃபேட் எடுத்தோன்னா 30 ml டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணணும். சியில் வந்து 40 ml சோடியம் தயோசல்ஃபேட் எடுத்தோன்னா ரிமைனிங் 10 ml என்ன ஆட் பண்ணணும், நம்ம டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது கூட என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 1 molar HCl-ஐ இது கூட ஆட் பண்ண போகிறோம். இந்த ஒரு ஹாஃப் வந்து ஆட் பண்ண உடனே நம்ம ஒரு ஸ்டாப் வாட்சை ஆன் பண்ணிக்கிடணும். இதுக்கடையில் இந்த டேப்லேஷன் போட்டு வச்சுக்கணும், வால்யூம், வால்யூம் ஆஃப் சோடியம் தயோசல்ஃபேட், வால்யூம் ஆஃப் வாட்டர், அப்புறம் ஸ்ட்ரென்த் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளோ டைம் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும்.
சரியா இப்போ ஸ்டாப் வச்சு நம்ம ஆன் பண்ணியிருக்கோம் பாதி ஹெச்சிஎல் ஆட் பண்ண உடனே மீதி என்ன செய்யணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹெச்சிஎல் ஆட் பண்ணி அதை நல்லா ஷேக் பண்ணி ரியாக்ஷன் கம்ப்ளீஷன் தெரிகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டைல்ஸில் இன்ட்டு மார்க் போட்டு அது மேலே என்ன செய்யணும் வைக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்ட்டு மார்க் தெரியுது அது கொஞ்ச நேரம் ஆக ஆக ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிரும் அப்படி தானே ரியாக்ஷன் நடக்க ஆரம்பித்த உடனே ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும்போது அந்த கிராஸ் மார்க் வந்து மறைஞ்சிரும் இப்போ அந்த கிராஸ் மார்க் மறையும் போது நம்ம ஸ்டாப் வாட்சை ஸ்டாப் பண்ணி டைமை நோட் பண்ணிக்கணும் அதான் டைம் டேக்கனில் என்ன செய்யணும் அதை நோட் பண்ணணும் இப்போது நம்ம 1/T கான்சன்ட்ரேஷனுக்கும் ஒரு கிராஃப் போட்டோன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் தயோசல்ஃபேட்டுக்கும் ஒரு கிராஃப் போட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் என்ன செய்யும் கிடைக்கும் பாருங்கள் இந்த ஸ்ட்ரைட் லைனில் என்ன தெரியுது ஸ்ட்ரைட் அந்த கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக டைம் வந்து என்ன செய்யுது குறையுது 1/Tங்கிறது என்னது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகி கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே போகுது மேலே போகும்போது இப்போ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸஸ் சரியா அடுத்த ஃபேக்டர் என்ன அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட் இப்போ ஒரு ஹெட்ரோஜீனியஸ் ரியாக்ஷனில் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சாலிட் வந்து த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை டிசைட் பண்ணுது எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு கிவன் மாஸ் ஆஃப் த ரியாக்டண்ட்டை நம்ம அப்படி பார்ட்டிகிள் சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணோன்னா அந்த ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும் புரியுதா அதாவது பார்ட்டிகிள் சைஸ்னால் இப்போ பெருசாக இருக்குது அப்படி பெருசாக இருக்காமல் அதை வந்து நல்ல ஃபைன் பவுடராக ஆக்கிட்டோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் பெர் லிட்டர் பெர் செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆல்சோ இன்க்ரீஸஸ் இப்போ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பவுடர்ட் கால்சியம் கார்பனேட்டையும் கால்சியம் கார்பனேட் மார்பிளையும் எடுத்து விடுறோம் சரியா கால்சியம் கார்பனேட் மார்பிள் அப்படின்னா டைல்ஸ் இருக்குல்ல அந்த கால்சியம் கார்பனேட் டைல்ஸாகவே எடுத்துக்கிடுறோம் இன்னொன்று பவுடர்டாக எடுக்கும் பவுடர்டாக எடுக்கிறது நமக்கு என்ன செய்யலாம் ஹெச்சிஎல் கூட டைல்யூட் ஹெச்சிஎல் கூட ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுமா இந்த கான்சன்ட்ரேட்டட் சாரி ஃபுல்லாக அந்த டைல்ஸ் உடைக்காமல் வச்சுருக்க டைல்ஸ் வந்து ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மார்பிளை வந்து நம்ம ஹெச்சிஎல் கூட ரியாக்ட் பண்ண வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த வெயிட்டை வந்து என்ன செய்யணும் மெஷர் பண்ணணும் ஏன் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எவால்வ் ஆயிரும் அப்போது அந்த மாஸ் ஆஃப் த ஃப்ளாஸ்க் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்போ மாஸை வந்து நம்ம மெஷர் பண்ணிகிட்டே வந்தோன்னா வெய் பண்ணிகிட்டே வந்துடணும் அப்புறம் கிராஃப் வந்து எதுக்கெல்லாம் போடணும்னா டைமுக்கும் மாஸுக்கும் நம்ம கிராஃப் போடணும் அப்படி போட்டோன்னா பாருங்கள் இந்த மார்பிள் சிப்ஸ் இருக்கிற அதாவது பவுடர் கொஞ்சம் பவுடராக இல்லாமல் அந்த மார்பிளாக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து என்ன செஞ்சுருக்கு குறைஞ்சிருக்கு அப்படி தான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து குறையுது அதே இது பவுடர்டு ஃபார்மில் இருந்ததுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாக இருக்குது சரியா அப்போ நம்ம வந்து சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்ன கேட்டலிஸ்ட்ங்கிறது என்ன செய்யணும் இட் வில் இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் வித்தவுட் டேக்கிங் பார்ட் இன் த ரியாக்ஷன் அதாவது அது ரியாக்ஷனில் அது இன்வால்வ் ஆகாது ஆனால் அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை என்ன செய்யும் இன்க்ரீஸ் பண்ணும் அதைத்தான் நம்ம கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக இந்த கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன செய்யும் டிக்ரீஸ் பண்ணும் சரியா இப்போ நம்ம பாருங்கள் இந்த கிராஃபில் ரியாக்டன்ஸ் கீழே இருக்குது ரெட் கலரில் ஒரு கர்வ் மேலே போகுது மேலே போய் அதை டச் பண்ணுறது தான் என்னது ஆக்டிவேஷன் எனர்ஜி இந்த கேட்டலிஸ்ட் இல்லாமல் போகும்போது இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி ஹையராக இருக்குது இதே இது கேட்டலிஸ்ட் போட்ட பிறகு பாருங்கள் ஆக்டிவேஷன் எனர்ஜி பாதியாக குறைஞ்சிட்டு க்ரீன் கலர் கர்வ் இருக்குல்ல இந்த க்ரீனில் எழுதிருக்கு பார்த்தீங்கன்னா இஏ வித் கேட்டலிஸ்ட் இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் கேட்டலிஸ்ட் இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன செய்யுது டிக்ரீஸ் ஆகிறதுனால ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸஸ் சரியா இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று இருக்குது நம்ம ரெண்டு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டோம் ஏ பி அப்படின்னு சொல்லி அதில் 7 ml ஆக்சாலிக் ஆசிடும் அது 0.1 ml ஆக்சாலிக் ஆசிட் இன்னொன்று எத்தனை எம்எல் 5 ml கேமினோஃபோர் சொல்யூஷன் எடுத்திருக்கோம் அண்ட் 5 ml 2N டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிடும் எடுத்திருக்கோம் இந்த டெஸ்ட் டியூப்பில் கலரை வந்து எப்படி இருக்கும் கலர் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் பிங்க் இன் போத் த டெஸ்ட் டியூப் ரெண்டுலேயும் இப்போ பிங்க் கலரில் தான் இருக்குது
இப்போ ஒரு டெஸ்ட் டியூப்ல அதாவது டெஸ்ட் டியூப் ஏல நம்ம என்ன பண்ண போறோம்னா மாங்கனீஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ண போறோம் அதான் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ண உடனே அது என்ன ஆகுது அப்படின்னா கலர் ஆஃப் த சொல்யூஷன் ஃபேட்ஸ் அப் அண்ட் டிஸப்பியர் கலர் சேஞ்ச் என்ன செய்யுது பிங்க்காக இருந்தது இப்போ கலர்லெஸ்ஸாக என்ன செய்யுது மாறுது ஏன் அப்படின்னு சொன்னால் எம்என்எஸ்ஓ4 வந்து கேட்டலிஸ்ட்டை ஆக்ட் பண்ணி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ டக்குன்னு என்ன செஞ்சுருது அந்த ரியாக்ஷன் நடந்து கலர் சேஞ்ச் நடக்குது அடுத்ததில் என்ன செய்யாது அவ்வளோ ஈஸியாக கலர் சேஞ்ச் ஆகாது சரியா இதோட நமக்கு வந்து கெமிக்கல் கைனெடிக்ஸ் முடியுது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட்மா கொஸ்டின்ஸ்லாம் படிக்க ஈஸியாக தான் இருக்கும் புரிஞ்சு படிங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் மார்க் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுவேன் புக்கில் என்ன செஞ்சுக்கணும் எல்லோரும் மார்க் பண்ணியிருக்கணும் மார்க் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும் எழுதணும் சரி நம்ம ஸ்கூலுக்கு வரும்போது நான் புக்கை எல்லார் புக்கையும் பார்ப்பேன் கண்டிப்பாக எல்லோரும் மார்க் பண்ணியிருக்கணும் தேங்க்யூம்மா.